சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஒருவர் மட்டுமே என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு தலைமைக் கழகத்தில் மாற்றுக் கட்சியினர் தேமுதிகவில் இணையும் விழா நடைபெற்றது. அப்போது பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தமிழகத்தில் அதிக மக்களால் விரும்பப்படுகிற ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஒருவர் மட்டுமே என்றார். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் என்றும், அவரை நம்பி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தேமுதிகவில் இணைய முன்வந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். சோசியல் மீடியால அதிக மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது நமது கேப்டன் அவர்கள் தான் என்பதை இந்த உங்க இளைஞர்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நாம் அனைவரும் மூச்சு காற்று விடுறோமே, இதில் யாராவது ஏதாவது ஜாதி தெரியுதா, மதம் தெரியுதா, மொழி தெரியுதா, இனம் தெரியுதா? ஒன்றும் இல்லை, நாம் அனைவரும் ஒன்று அப்படின்னு சொல்கிற ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவர் தான் இன்னைக்கு கேப்டன் அவர்கள். மதத்தால் இன்னைக்கு எத்தனை சர்ச்சைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஜாதியால் எத்தனை பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதையெல்லாம் துண்டாடி அரசியல் ஆக்குகின்றதா இன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் அது மும்முரமா இருக்காங்க. ஆனா நாம் அத்தனை பேரும் ஒண்ணுதான், நம் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்றதை வலியுறுத்தி சொல்ற ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் தான். நல்ல தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட கட்சி தேமுதிக என்றார். தந்தை மற்றும் குழந்தை இடையிலான உறவையும் கேப்டனை நம்பி தேமுதிகவில் இணைந்து கொண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் இணைத்து ஒரு குட்டி கதை மூலம் சுட்டிக்காட்டினார். மேலும் பட்டம் எப்படி வானில் உயர உயர பறக்கிறதோ அதுபோன்று உறுதியுடன் உழைத்து வெற்றி கனியை நாம் பறிப்போம் என்றார். ஒரு குழந்தைய வந்து சின்ன கை குழந்தைங்களை நம்ம பார்த்திருப்போம், இப்படி தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடுவாங்க. ஆனா அது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா அந்த குழந்தை அந்த ஆபத்தை உணராம சிரிச்சுக்கிட்டே வந்து கையில வரும். அது எதுக்காக, எந்த நம்பிக்கையோட அந்த குழந்தை சிரிக்குது அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சா, என்னை மேலே தூக்கி எறிந்த என் தகப்பன் உறுதியாக என்னை தவற விடாமல் பிடிப்பார் என்ற நம்பிக்கையில தான் அந்த குழந்தை தைரியமாக சிரித்து கொண்டு அவங்க தகப்பன் கையில வருது. அது போல இன்றைக்கு இத்தனை இளைஞர்களும் கேப்டனை நம்பி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு நல்ல தகப்பனிடம் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு நல்ல தலைமையை தேடி வந்திருக்கீங்க. உங்களுடைய எண்ணம் நிச்சயம் நடக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வருங்கால தமிழகம் லஞ்ச லாவண்யம் இல்லாத தமிழகமாக அமைய வேண்டுமெனில் கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்றார். கேப்டன் விஜயகாந்தின் திட்டங்கள் மூலம் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மூன்றாவது முறையாக பதவியேற்றதாகவும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். அதேபோல் தமிழகத்தில் நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறினார். மேலும் மீதமுள்ள அடுத்து ஓராண்டை மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஹாட்ரிக் வெற்றி பெற்ற கெஜ்ரிவாலுக்கு நாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, இளைஞர்கள் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். இன்னைக்கு அவர் ஆட்சி அமைச்சிருக்கிறார்னா கேப்டன் சொன்னதை வச்சுதான் ஆட்சி அமைச்சிருக்கார். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான ஆட்சி தருவோம் என்று அண்ணா சாரே சொன்னார், அதை ஃபாலோ பண்ணார் கெஜ்ரிவால். இன்னைக்கு அவர் ஆட்சி அமைச்சிருக்கார். வெகு விரைவில் நமது தலைவரும் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சியை வலியுறுத்திய ஒரே தலைவர், நிச்சயம் மக்கள் அதற்கு செவி சாய்ப்பார்கள், நிச்சயம் அதற்கான மாற்றம் வரும் என்பதை நீங்க எல்லாரும் உறுதியா நம்புங்க. இன்றைக்கு திரு எடப்பாடி அவர்கள் மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காம் ஆண்டில் முதலமைச்சராக அடியெடுத்து வைக்கிறார். அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நாம தெரிவித்துக் கொள்கிறோம். இனி இருக்கின்ற ஓராண்டு காலம் மக்களுக்கு இன்னும் சிறந்த முறையில எல்லா செயல்களையும் செய்து இந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி என்பதை, மக்கள் ஆட்சி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கேப்டன் தலைமையில் விரைவில் நல்லாட்சி அமையும் என்றார். இளைஞர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டுமெனில் கேப்டன் முதலமைச்சராவதே தீர்வு என்றார். மேலும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற நமது கொள்கைகளின் மூலம் இந்த லட்சியத்தை நாம் வெல்வோம் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது கூறினார்.